வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதியில் 25க்கு 25 எடுக்கணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 45வது நாள். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா, 12/3/2022 அன்று நடந்த அட்ஜன்ட் டேரக்டர் ஃபிஷரிஸ் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தேர்வில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எத்தனை கொஸ்டின்? 27 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ நேற்று ஒரு இதில் பார்க்க பார்த்தீங்கன்னா 24 தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னு பாருங்க. ஸோ மேக்ஸ்னாலே 25 கொஸ்டின் தான். இப்போ சில தேர்வுகளில் 27 வரைக்கும் கூட கேட்டிருக்காங்க, சில தேர்வில் 24 கூட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், 24 கேட்டாலே போதும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எனக்கு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டோட பரவாயில்ல சார், நான் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக அடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஓகேங்களா? ஓகே, உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் கம்மியானாலும் பரவாயில்ல, இல்லை 2 கொஸ்டின் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த 27 கொஸ்டின் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண, கூட உள்ள பெல்ஸ்மையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதம் எனக்கு எவ்வளவு? ஓகே, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 32,000. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 20 ரூபா. வித்தியாசம் என்னது? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 20 ரூபா. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அப்போ 2 ஆண்டுகள் அப்புறம் என்ன ஃபார்முலா யாவரணும்? CI-SI = BR² / 100². ஓகேவா? இந்த ஃபார்ம் நல்லா வரணும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது 2 ஆண்டுகள் தான். சப்போஸ் 3 ஆண்டுகள் கேட்டிருந்தாங்கன்னா CI-SI = BR² (300+R)/100³. ஓகே, இது 3 ஆண்டுகள் கேட்டானா, 2 ஆண்டு கேட்டானா, இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ வித்தியாசம் எவ்வளோ இருக்கு? 20 ரூபா சமம். ஓகே, அசல் மதிப்பு 32,000. இன்ட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது, அப்போ R² அப்படியே வச்சுக்கோங்க. வகுத்தல் 100² 100 2 முறை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணும். ஓகே, 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ, 1 ஜீரோவுக்கு 1 ஜீரோ. இப்போ அடிங்க, 16 2 32 இங்கே அடித்தோம்னா 10 2 20. அடுத்து 8 2 16, 5 2 10. அடுத்து 4 2 8, 5 2 10. ஓகே, இப்போ அடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? இந்த 5 கிட்ட ஒவ்வொன்றாகும் பெருக்கலாயிருமா? அப்போ 5 கிட்ட 5 எவ்வளோ? 25. இந்த 4 கிட்ட வச்சுன்னா வகுத்தல் 4. அப்போ R² மதிப்பு எனக்கு எவ்வளோ வருது? 25/4. இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ R² பண்ணோம்னா 6, அப்போ 25 பண்ணால் வரும் 5, 4 பண்ணோம்னா 2. எவ்வளோ வருது? 5/2 வருது. அப்போ 5/2 அடிச்சு எனக்கு எவ்வளோ வரும்? 2.1%. ஆன்சர் என்ன வரும்? 2.5% வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்சர் என்னது? 2.5% எங்கே இருக்கு? செகண்ட் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணலாம்? ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சிட்டு, கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது. பட் இந்த மாதிரி ஃபார்ம தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணல, ஈஸியமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 2/√2, 3/2, 4/2√2, 5/4 - என்ன வரும் கேட்டான். ஓகே, இப்போ மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2, 3, 4, 5, அடுத்து என்ன வரும்? 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே என்ன வரும்? கீழே வரும் பாருங்க, √2. ஸோ அப்போ என்ன இருக்கும்? √2 பெருக்கியிருப்பாங்க. √2 பெருக்குன்னா 2. அடுத்து 2 √2 பெருக்கும்னா 2√2. ஓகேவா? அப்போ 2√2 √2 பெருக்கும்னா 2 அப்படியே இருக்கும். √2 √2 2000. அப்போ 2 2 4. அப்போ 4 √2 பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 4√2 வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அந்த 4 கொஞ்சம் மேலே எழுதிருப்பாங்க, அவ்வளோ மித்தபடி ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ ஆன்சர் அது 6/4√2. ஓகே, 6/4√2. நெக்ஸ்ட்டு, X²-25
வகுத்தல் எக்ஸ் பிளஸ் த்ரீ என்பதை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு எனக்கு எவ்வளவு? ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 வகுத்தல் எக்ஸ் பிளஸ் த்ரீ, அடுத்து எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவுதாங்க, வகுக்க போறாங்க அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இதை இது என்ன பண்ண போறோம், வகுக்க போறோம். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், விரிவா எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எப்படி எழுதலாம், இப்ப 25 எப்படி சொல்லலாம், 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர், அப்ப இது எப்படி எழுதுவோம், எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் த்ரீ. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம், இந்த வகுத்தல பெருக்கலாம் மாத்தினே அப்படின்னா தலைகீழா மாறும், எது பின்னாடி உள்ளது தலைகீழா மாறுமா, அப்ப வகுத்தல பெருக்கலாம் மாத்துறோம். ஸோ மாத்திட்டு அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எனக்கு மேல போயிருமா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்டா, அப்ப என்னாகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பிரிச்சோம்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் 3 வகுத்தல், அப்ப எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கீழே வந்துருமா, எக்ஸ் பிளஸ் ஃபைவ். ஓகேங்களா? ஏன் தலைகீழ மாத்திரம் புரியுதுங்களா? ஸோ வகுத்தல பெருக்கலாம் மாத்துறோம், ஸோ வகுத்தல பெருக்கலாம் மாத்துறோம்னா பின்னாடி உள்ள பின்னம் தலைகீழா மாறும், அப்ப எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கீழே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மேல போயிடும். ஓகே, இப்போ அடிக்கலாம், எதை தெரிக்கலாம், எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ, எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ், ரிமைனிங் என்ன இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ, ரெண்டையும் பெருக்கு தானே போறோம், அப்ப எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ, அப்ப ஆன்சர் வரும், இதுதான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஈஸியா நம்ம ஆன்சர் போடலாம். பட் நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுல இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, நல்லா யோசிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி நிறைய கோர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிளஸ் 16 மைனஸ் 48 பிளஸ் 144 மைனஸ் 432 பிளஸ் என்ற பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஓகேவா? முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஓகே, அப்ப முடிவுறா உறுப்புகள் கூடுதல் ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, இதென்னது முடிவுறா உறுப்புகள் கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஓகே, ஏ என்னது 16. ஓகே, முதல் நம்பர் தான் ஏவோட மதிப்பா, அப்ப என்னது 16 பிளஸ் 16. அடுத்து ஆறு என்னது விகிதம், விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டாவது நம்பர்ல இருந்து முதல் நம்பர் வகுத்தாத என்னது விகிதம் கிடைக்குமா. ஓகே, அப்ப ரெண்டாவது நம்பர் என்னது மைனஸ் 48, முதல் நம்பர் என்னது 16, இப்ப டிவைட் பண்ண வரும் மைனஸ் 3, அப்ப ஆறோட மதிப்பு எனக்கு மைனஸ் 3. ஓகே, எப்படியோ வாங்க. ஓகே, அப்ப ஏவோட மதிப்பு 16, ஆறோட மதிப்பு மைனஸ் 3, இங்க அப்ளை பண்ணு. ஏவோட மதிப்பு 16 வகுத்தல் 1 மைனஸ் ஆரோட மதிப்பு எவ்வளோ, மைனஸ் 3. ஓகேவா? 1 மைனஸ் ஆரோட மதிப்பு மைனஸ் 3, அப்போ 16 டிவைடட் பை 1, இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிருமா, பிளஸ் 3, அப்போ என்னாகும் 16/4, அப்போ அடிச்ச எவ்வளோ வரும், 4. ஆன்சர்னது பிளஸ் 4 தான் வரும். ஓகேவா? ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்கன்னா ஃபார்முலாது எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ டுடே பை 1 மைனஸ் ஆர். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், இதை பேஸ் பண்ணி நிறைய கோர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்து ஓ என்பது 0 குறிக்கப்படுகிறது. மேலும் பி முதல் இசட் வரையிலான ஆங்கில எழுத்துகள் மைனஸ் 1 முதல் மைனஸ் 11 வரையிலான மொழி எண்களை குறிக்கப்பட்டால் சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் முழு எண்களின் கூடுதல் காண்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பரை போட்டு அப்படியே கூட்ட சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன பண்ணும், ஒவ்வொன்றும் நம்பர் அசைன் பண்ணுவோம். ஏ டு ஒன் என்ன வரைக்கும்னா அது 14 டு 1, அதாவது ஏனா 14, பினா 13, சினா 12, அது மாதிரி போட்டு வரணும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம், எழுதிதானே வழிகள், ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிக்கிறது வேற, ஏன்னா 1 பீனா 2 அது வேற, பட் இந்த கொஸ்டின் மூலம் என்ன பண்ணுவோம், எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஏனா 14, பீனா 13, 12, 11, 10, 9, 8, 7, ஐ ஜே கேஎல் எம் என். ஓகேங்களா?
அடுத்து 6 5 4 3 2 1 ஓகே. அடுத்து ஓன் எனக்கு என்னது 0 தான், ஓன் என்னது 0. அடுத்து பியிலிருந்து இசட் வரைக்கும் ஓகேவா, PQRSTUVWXYZ ஓகே. எப்படி ஆகும், மைனஸ் ஒன்லேருந்து போகணும், மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒம்பது மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம அவங்க கொடுத்தது படி நம்பர் அசைன் பண்ணியாச்சு ஓகே. இப்போ சக்சஸ் ஓகே. எஸ்னு எனக்கு என்னது, எஸ்னா மைனஸ் நாலு. அடுத்து யூன் எனக்கு என்ன வரும், யூனா மைனஸ் ஆறு. சீன் எனக்கு எவ்வளோ, ப்ளஸ் பன்னெண்டு. அடுத்து திரும்பி சீனா ப்ளஸ் பன்னெண்டு. அடுத்து ஈனா ப்ளஸ் பத்து. எஸ்னா மைனஸ் நாலு மைனஸ் நாலு ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் மதிப்புலாம் ஃபஸ்ட்டு கூட்டுங்க, மைனஸ் மதிப்பு தனியாக கூட்டு ஓகே. இங்கே ப்ளஸ் மதிப்பு எது, இந்த பன்னெண்டு பன்னெண்டு பத்துனாது ப்ளஸ் மதிப்பு கூட்டினாலும் வரும் 24 34 ஓகே. இப்போ மைனஸ் மதிப்புலாம் கூட்டுங்க, மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் பத்து மைனஸ் பதினாலு மைனஸ் பதினெட்டு ஓகே. இப்போ 34 பதினெட்டு பர்சனுக்கு எவ்வளோ வரும், 16. ஆன்சர்னாது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணோம், அவங்க கொடுத்தது படி ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பர் அசைன் பண்ணுறோம், இத்தையும் அப்படிங்க அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம், கூட்டி ஆன்சர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்துக்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும், இதுதான் கொஸ்டின் ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அந்த 2 குழாய்களும் திறந்து விட்டாங்கன்னா அந்த தொட்டியை எவ்வளோ நேரத்தில் ஃபஸ்ட் நிரப்பணும் பார்க்கணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் அது செய்த வேலையை கண்டுபிடிச்சிட்டு மீதி வேலையை பி எவ்வளோ நேரத்தில் நிரப்புதுன்னு பார்க்க முடியும் ஓகேவா. இது என்ன பண்ண ஆக்சுவலாக அது ஆட்கள் நாட்கள் மாதிரி வச்சுக்கோங்க, குழாயை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. பட் என்ன பண்ண ஆட்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே. பாருங்க, ஏ 6 மணி நேரம் பி எவ்வளோ 8 மணி நேரம். அப்போ 2 குழாய்களும் திறந்து விட்டோம்னா அந்த தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் ஓகே. அப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கும், எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டையும் பெருகும் 6 × 8 அடுத்து ரெண்டையும் கூட்டினா 14 ஓகே. இப்போ அடிங்க 3 × 2 = 6 7 × 2 = 14 அப்போ 7 வச்சு இங்கே அடிக்கும்போது என்ன பண்ணலாம், பெருக்கிங்க எவ்வளோ வரும், 24/7 ஓகே. அந்த 24/7 அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. 2 குழாயும் தானே ஃபஸ்ட்டு திறந்து விடுறாங்க, அப்போ அந்த 2 குழாய்களும் அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ தொட்டியை நிரப்பியிருக்கும், அதாவது செய்த வேலையை தான் பார்க்க போகிறோம் ஓகே. செய்த வேலை கேட்டால் மட்டும் என்ன பண்ணணும், தலைகீழாக போடணும் ஓகேவா. செய்த வேலை கேட்டால் மட்டும் தலைகீழாக போடணும், எதோட தலைகீழ 2 குழாயிலும் சேர்ந்து திறந்து விட்டால் எவ்வளோ நிரப்போம், 24/7 தானே. இப்போ இந்த மதிப்பு தான் நீ தலைகீழாக போடணும், தலைகீழாக போட்டால் எவ்வளோ வரும், 7/24 ஓகே. அப்போ 7/24 × எவ்வளோ நிரப்புறாங்க, 2 மணி நேரம் நிரப்புதா, அப்போ 2 பெருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 1 × 2 = 12 = 24 அப்போ ஆன்சர் வரும் 7/12 அப்போ அந்த தொட்டியில் 12/7 நிரப்பியிருக்கும், 12/7 நிரப்பியிருக்கும், மீதி இருக்கக்கூடியது அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும், 12/7 போச்சுன்னா 12 எவ்வளோ இருக்கும், 5 தான் இருக்கும் ஓகே. இந்த 5 இப்போ எந்த குழாய் நிரப்ப போகுதுன்னு பார்க்கணும் ஓகேவா. இந்த 5 எந்த குழாய் நிரப்போகுது, பி குழாய் தான் நிரப்போகுது, ஏன்னா ஏ குழாய் வந்து மூடிட்டாங்க, இப்போ பி குழாய் தான் நிரப்ப போகுது. அப்போ பி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்புது, 8 மணி நேரம். அப்போ 8 × 8 ஓகேவா. மீதி வந்து பி நிரப்பதுனால பியை வந்து பெருக்கணும் அவ்வளோதான். இப்போ அடிங்க 2×8 = 12 அப்போ 3 வச்சு அடிக்கும் அப்படி அடிங்க 10/3 10/3 அடித்தா 3 1/3 மணி நேரம் ஆன்சர் வரும், 3 1/3 மணி நேரம் வரும் அவ்வளோதான் ஓகே. இது நார்மலாக ஆட்கள் நாட்கள் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான், பட் இங்கே குழாய்களை கொடுத்துருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர், பி என்பவர் ஒரு வேலையை 24 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், இந்த மாதிரி மடங்கள் வந்தாலும் விகிதம் கண்டுபிடிச்சிடும் ஓகேவா. ஏ இஸ்டு பி ஓகே,
இங்க யாரு திறமையானவங்களோ அவங்க மதிப்பு ஒண்ணு. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பி என்பவர் காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு வேகமானவரா. அப்ப யாரு திறமையானவங்க? ஏ தான் திறமையானவங்க. அப்ப அவங்க மதிப்பு எவ்வளவு? ஒண்ணு. ஓகே, அப்ப இந்த 3 மடங்கு யாருக்கு வரும்? பிக்கு வரும், அவ்வளவுதான். ஓகேவா? திறமையானவங்க ஏ அப்படின்னால ஏட மதிப்பு ஒண்ணு, அந்த 3 மடங்கு பிக்கு வந்துடும். ஓகேவா? அப்ப 1:3. அடுத்து என்ன சொல்றாங்க, பி என்பவர் ஒருவேளை 24 நாட்கள் முடிப்பார். ஓகே, அப்ப பி வந்து என்ன பண்ணுவாரு? 24 நாட்கள் முடிப்பாரு. அப்ப என்ன கான்செப்ட்? 3 பங்குதான் 24, 3 பங்குதான் 24. அப்ப எனக்கு 1 பங்கு எவ்வளவு வரும்? 8 நாள். கான்செப்ட் புரியுதா? பி வந்து 24 நாள்னா ஏ வந்து எத்தனை நாள் வரும்? 8 நாள் தான் வரும். அப்ப ஏவும் பியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இருவரும் இணைந்து, அதாவது ஏ பிளஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ பிளஸ் பி கண்டுபிடிப்போம், ரெண்டையுமே பெருக்கும். 8 × 24 வகுத்தல், அடுத்து ரெண்டுமே கூட்டி போட்டா 32. இப்ப அடிங்க, 1 8 8 4 8 32, 1 4 4 6 4 24. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6 நாட்கள் வரும். ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 500க்கு 8% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எனக்கு என்ன கேட்கறாங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க, கொஸ்டின் ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா சார், கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த தகவல் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ணி பார்ப்போம், ஆன்சர் கரெக்டாக வருதானு பாருங்க. என்ன சொல்றாங்க, 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இப்போ தான் எழுதணும், 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்? என்ன வரும்? சிஐ மைனஸ் எஸ்ஐ சிக்வல் டு பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஓகே, அப்போ அசல் மதிப்பெனக்கு எவ்வளோ? 500 இன்ட்டு வட்டி விதம் எவ்வளோ? 8%. அப்போ 8 × 8 வகுத்தல் 100 × 100. ஓகே, இப்போ அடிங்க, 2 0க்கு 2 0. ஓகேவா சார், மேல வந்து ஃபுல்லாக அப்படியே பேரிக்கலாம். ஓகே, 8 8 64, இங்கே ஒரு 5, 64 × 5 எவ்வளோ வரும்? 320 வகுத்தல் 100. அப்போ என்ன பண்ணலாம்? 1 0க்கு 1 0, இந்த 1 0 அடிச்சுனா ஒரு நம்பர் பாயிண்ட் எவ்வளோ வரும்? 3.2 தான் எனக்கு வரும். ஓகேவா, வித்தியாசம் எவ்வளோ வரும்? 3.2 தான் வரும். பட் இங்கே என்ன இருக்குது? 3.2 எனக்கு இல்லை. இல்லை, அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னா, ஆக்சுவலாக அசல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஓகேவா, அசல் மதிப்பு எவ்வளோ? 5000 எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள், உங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதே ஃபார்மா தானே. ஓகே, அப்போ 5000 அசல் மதிப்பு 5000, வட்டி வீதம் 8% வகுத்தல் 100 × 100, 2 0க்கு 2 0, 1 50 50, 2 50 100, 1 2 4 2 8, 4 8 32. ஓகேவா, வருதுங்களா? ஓகே, அப்போ என்ன ஆயிருக்கணும்? இங்கே 5000 கொடுத்துருக்கணும். 5000 கொடுத்தாங்கன்னா எனக்கு வித்தியாசம் வந்திருக்கும், 32 வந்திருக்கும். பட் அவங்க 500 கொடுத்தாங்க, எவ்வளோ வந்துச்சு? 3.2 வந்துச்சு. எனக்கு ஆப்ஷன்லாம் இங்கே இல்லவே இல்லை. ஓகேவா, இந்த கொஸ்டின் ஒரு மிஸ்டேக்கான கொஸ்டின் தான். ஸோ கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது ₹2662 தொகையாக ஆகும் கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, வட்டி வீதம் எவ்வளோ? 10%. எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். மொத்த தொகை எவ்வளோ? 2662. அப்போ அசல் எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே, அப்போ கூட்டு வட்டி இல்லை. ஓகேவா, எனது கூட்டு வட்டி தான். ஏன் கூட்டு வட்டின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ தமிழில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது, பட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க காமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, தமிழையும் பார்த்தோம் தெரியல அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு வட்டின்னு தான் அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மொத்த தொகை எவ்வளோ? 2662 இன்ட்டு 3 ஆண்டுகள் சொல்லணும்னா 300 மேலே போடணும் வகுத்தல் எத்தனை சதவீதம்? 10% சொன்னாங்கன்னா அதை 100 எவ்வளோ வரும்? 110. அப்போ 110 3 முறை போடணும். ஓகேவா, 100 3 முறை போட்டாலும் வட்டி வீதியும் 3 முறை தான் போடணும். ஓகே, இப்போ அடிங்க, 1 0க்கு 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0. ஓகே, இப்போ அடிங்க, 1 11 11 2 4 2, அடுத்து 11 அடித்தோம்னா 2 2, அடுத்து 11 அடித்தா 2. அப்போ 2 இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 0. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 2000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த கொஸ்டின் நல்லா யாவச்சுங்க. இந்த 2662 வந்தாலே அசல் மதிப்பு எவ்வளோ?
2000 வரும். அதை யாவச்சும் ஆன்சர் வேமா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1000:10 சமம் x:1/1000 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஓகே, ஸோ ஏதோ வகுத்தல் இருக்குது இப்படிலாம் மற்ற எதுவும் பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்பயுமே நார்மல் மெத்தடை ஆன்சர் பண்ண போகிறோம். 1000:10 சமம் x:1/1000. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், சென்ற உள்ள ரெண்டையும் பேருக்கும் ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பேருக்குமா. ஓகே, சென்ற உள்ள என்னது 10×x, ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பேருக்குண்ணா 1000×1/1000. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 1000 கேன்சல். ஸோ 10×10 போச்சுன்னா வகுத்தில் வரும். அப்போ x=1/10. அப்போ எக்ஸ் ஒன் மதிப்பு என்னது 1/10. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் எதுவுமே போட்டு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. நார்மல் மெத்தட், சென்ட்ரல் ரெண்டு பேருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும், சமப்படுத்தணும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. ஓகே, ஸோ மிகப்பெரிய விகிதம் கேட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு நம்பரும் எழுதி என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற விட நீங்கள் நார்மலான மெத்தடில் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டிங் என்ன இருக்குது, 5:7. அப்போ 5:7 5/n போடுங்க. ஓகேவா, 5/n அடிச்சு என்ன ஆன்சர் வரும், 5 அடிக்க முடியாது. அப்போ 0 சேர்த்திங்கன்னா 50 பாயிண்ட் வச்சுக்கோ. 50 7 49 மீதி 1, 10 ஓரேலா 7, அவ்வளோதான். ஓகே, 0.71. ஓகே, பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க பார்த்துக்கோங்க. அடுத்து 1:2 1/2. ஸோ 0 சேர்த்தோம்னா 10 பாயிண்ட் வச்சு எவ்வளோ வரும், 5. அடுத்து 3:5 அப்போ 3/5. இப்போ 0 சேர்த்தோம்னா பாயிண்ட் வரும், 30:6. அடுத்து 7/10. ஓகே, அப்போ 0 சேர்த்தோம்னா 0.7. ஓகே, இப்போ பாருங்க எங்கே மிகப்பெரிய நம்பர் வருதோ அது மிகப்பெரிய விகிதம், அவ்வளோதான். எங்கே பெரிய நம்பர் இருக்குது, இங்கே 0.7, இது 0.71. அப்போ எது பெருசு, இதுதான் எனக்கு பெருசு. அப்போ இது என்ன விகிதம் எனக்குனாது 5/7. அப்போ ஆன்சர்னாது ஆப்ஷன் ஏ. ஓகேவா, எந்த ஒரு ஷார்ட்கட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 21x²y 35xy² ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தி காண்க. ஓகே, பாருங்க, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு தனியாக மீப்பெரும் பொது வகுத்தி கண்டுபிடிங்க, அடுத்த அடுக்குகள் தனியாக கண்டுபிடிக்கும். ஓகே, நம்பர் என்ன இருக்குது, 21, 35. ஓகே, எதில் அடிக்கலாம், 7 மொபைலா 21, 35. ஓகே, அதுக்கு அடிக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ நம்பர்ஸில் மீப்போவை எனக்கு எவ்வளோ, 7. இப்போ என்ன பண்ணலாம், அடுக்கு. ஸோ அடுக்குகள் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, மீப்போவா கேட்டாங்கன்னா பொதுவானதாக இருக்கணும், அந்த பொதுவானதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுக்கு சிறியதாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ இது x², இது எக்ஸ். அப்போ எது சின்னது, எக்ஸ் தான் எனக்கு சின்னது, அப்போ எக்ஸ். அடுத்து இங்கே ஒய், இங்கே y², எது சின்னது, ஒய் தான் எனக்கு சின்னது. அப்போ ஆன்சர்னாது 7xy. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்கள் வெறும் நம்பர்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 408, 170 என்ற எண்களின் மீப்பெரும் பொது வகுத்தியை காண்க. ஓகே, 408, 170. ஓகே, பாருங்க இப்போ ஏதாவது டிவைட் பண்ணலாம், ஏன்னா மீப்பெரும் பொது வகுத்தி தானே. அப்போ ரெண்டு நம்பருமே டிவைட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டாலே டிவைட் பண்ணுங்க. ரெண்டாலும் டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 204. இங்கே வந்து எவ்வளோ வரும், 8, 5. ஓகே, அடுத்து இங்கே 204, இங்கே 85. எதால் அடிக்கலாம், எதால் அடிக்கலான்னா 17 தான் அடிக்க முடியும். அப்போ 12, 17, 204, 5, 17, 85. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ இந்த இரண்டு நம்பரையும் மட்டும் என்ன பண்ணலாம், பெருக்கினாலே போதும், 2, 17, 34. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் நார்மல் 2 அடிச்சு பார்க்குறேன், 2 அடிச்சதுக்கப்புறம் 204, 85 வருது. ஸோ இங்கே 5 அடிக்க முடியாது, 2 அடிச்சு இங்கே அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 17 அடிச்சு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் என்ன வருது எனக்கு, 17 அடிபடுது. அப்போ பெருக்க எவ்வளோ வருது, 34. நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடரின் கூடுதலை காண்க. 12² 35² வரைக்கும் என்ன பண்ணணும், கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எனக்கு 12² கேட்டாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா, 1² 35² வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிப்பேன். ஓகே, நான் பொதுவாக என்ன பண்ணுவோம், எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1 வர மாதிரி தான் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஓகே, அப்போ 1² 35² கண்டுபிடிச்சிட்டு
நமக்கு தேவை என்னது, 12 ஸ்கொயர் தானே தேவை. அப்ப என்ன பண்ணலாம், 11 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், கழிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 35 ஸ்கொயரையும் கண்டுபிடிப்பேன், இங்க என்ன பண்ணுவேன், 11 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிச்சு போட்டுக்குவேன். ஓகே, அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 12 ஸ்கொயர்ல இருந்து 35 ஸ்கொயர் மட்டும் நமக்கு கிடைச்சது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, 1 35 வரைக்கும் கண்டுபிடிச்சு, 1 to 11 வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிச்சுட்டு என்ன கிடைக்கும், 12 ஸ்கொயர் வந்து கிடைச்சிடும். ஓகே, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இது என்னது, வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. வர்க்க எண்கள் கூடுதல் என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் பிளஸ் 1 2n+1/6. ஸோ இதனாவது வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, அப்படிங்க எழுதுங்க, என் மதிப்பு எவ்வளோ, 35, அடுத்த நம்பர் 36, ரெண்டையும் கூட்டினா 71/6 மைனஸ், இங்கே என்ன வரும், லாஸ்ட் நம்பர் 11, அடுத்த நம்பர் 12, ரெண்டையும் கூட்டினா 23/6. ஓரார் 6, ஈராரா 12, அடுத்து ஓரார் 6, ஆறாரா 36. ஓகே, 35 × 6 எவ்வளோ வரும் பாருங்க, 35 × 6 எவ்வளோ வரும்னா 210. அப்போ 210 எவ்வளோ இருக்கு, 71 பேருக்குங்க. 1 7 2 14. ஸோ 1 9 4 1 0. ஓகே, எவ்வளோ வருது, 14910 மைனஸ் இங்கே 11 × 22. அப்போ 23 × 22 எவ்வளோ வரும், 6 10 × 506 எவ்வளோ வருது, 506. இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஓகே, மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 0 ல் 6 போச்சுன்னா போகாது, 10 ல் 6 போச்சுன்னா 4, அப்போ இங்கே 0 தான் இருக்கும். அப்போ 9 ல் 5 போச்சுன்னா 4, அப்போ 14. ஸோ இப்போ ஆன்சர் வருது 14404 வரும். ஓகே, ஆன்சர்னாது 14404. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஆண்டுக்கு எக்ஸ் சதவீதம் வட்டி வீதம், எக்ஸ் ஆண்டுகளுக்கு எக்ஸ் தனி வட்டியாக கிடைக்க போகும் அசல் தொகை எனக்கு எவ்வளவு. ஓகே, அப்போ வட்டி வீதம் எனக்கு என்னது, எக்ஸ், எத்தனை ஆண்டுகள் எக்ஸ், தனி வட்டி எவ்வளோ எக்ஸ், அப்போ அசல் எனக்கு என்ன வரும். ஏன் சார் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க, அப்போ அசல் எக்ஸ் தானே சார் நினைச்சிடக்கூடாது. நம்ம கான்செப்ட் என்னது, தனி வட்டி, தனி வட்டி ஃபார்ம் ஃபார்ம் என்னது, SA = BNR/100. ஓகேவா, எஸ்ஏ மதிப்பு என்னது, எக்ஸு, அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, எத்தனை ஆண்டுகள், எக்ஸ் ஆண்டுகள், எவ்வளோ வட்டி, எக்ஸ் வட்டி வகுத்தல் 100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸு எக்ஸும் கேன்சல். ஓகே, அப்போ 100 வந்து மேலே போயிடும், எக்ஸ் வந்து கீழே வந்துடுமா, அப்போ 100 வந்து மேலே போயிடும், எக்ஸ் வந்து கீழே வந்துடும், அப்போ என்கிட்ட என்ன பி மோட்டு அப்படியே இருக்கும். அப்போ அசல் மதிப்பு எனக்கு என்னது, 100/XU. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணோம், அங்கே ஃபுல்லாக எக்ஸில் தான் இருக்குது, அப்போ அசல் மதிப்பு எக்ஸ் தான் வரும்னு நினச்சி ஆன்சர் பண்ணிடாதீங்க, தவறாயிரும். நம்ம ஃபார்முலா, அது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், அதுக்கு டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், போதும். நெக்ஸ்ட்டு, அடுத்த உறுப்பை காண்க, 1/2 1/3 5/6 7/6 2-, அடுத்த உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 உறுப்புகளை கூட்டினோம்னா 3வது உறுப்பு கிடைக்கிது. ஓகேவா, அதாவது பிபோனோசி சீரியஸ்னு வச்சுக்கோங்க, பிபோனோசி தொடர்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம், முதல் 2 நம்பர் கூட்டினா 3வது நம்பர் கிடைக்குமா, அதே கான்செப்ட் தான், 1/2 + 1/3 கூட்டுங்க, எவ்வளோ வரும், 1 3 3 1 2 2, அப்போ எவ்வளோ வரும், 5/6 வருதுங்களா. இப்போ என்ன பண்ணோம், 1/3 5/6 கூட்டி எவ்வளோ வரும் பார்க்கணும், 7/6 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க. ஓகே பாருங்க, 1/3 5/6. ஓகே, எவ்வளோ வரும், 1/6 இங்கே எவ்வளோ வரும், 3 × 15. அப்போ 6 15/18. ஓகே, எவ்வளோ வரும், 21/18. இது அடிச்சவ்வளோ வரும், 7/6 வரும். ஓகேங்களா, எவ்வளோ வருது, 7/6 வருதுங்களா. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணும், 5/6 7/6 கூட்டணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 1/2 1/3 கூட்டினா 5/6, 1/3 5/6 கூட்டினா 7/6. அப்போ 5/6 7/6 கூட்டினா எவ்வளோ வரும் பாருங்க, 5/6 7/6. ஸோ ஓகே, பகுதி சமம்னா அப்படியே வச்சுக்கலாம், மேலே கூட்டினா 12. அப்போ 12/6 எவ்வளோ வரும், 2. ஓகேங்களா, வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அப்போ 7/6 2 தான் நம்ம கூட்டணும். ஓகே, அப்போ 7/6 2 கூட்டினதுக்கு எவ்வளோ வரும்,
கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 12 7 19/6 ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் 19/6 அவ்வளவுதான். என்னது பிபோனோசி தொடர் பாட்டீங்கன்னா பின்னங்கள் இருக்கு அவ்வளவுதான். ஓகே பிளஸ் 1/2 1/3 ஆன்சர் 5/6 அப்போ 1/3 5/6 கூட்டினா 7/6 அப்போ 5/6 7/6 கூட்டினா 2 அடுத்து 2 7/6 கூட்டினா 19/6. நெக்ஸ்ட் இஸ் சீக்கோட்டு 26 வாஸ் 38 எனில் ஆறின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும்? ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இஸ்ன்னு போடுவோம். ஓகே எவ்வளோ வரணும், 26 வரணுமா? ஐன்னு நினைக்க எவ்வளோ 9, எஸ்ன்னு நினைக்க எவ்வளோ வரும் 19, அப்போ ரெண்டையும் கூட்டம் எவ்வளோ வரும் 28 வரும். பட் இங்கே எவ்வளோ தான் இருக்குது, 26 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு கழிச்சு நினைக்கலாம். ஓகே இப்போ எவ்வளோ வரும் 26. ஓகே அதே மாதிரி வாஸ் டபுள்யூன்னு நினைக்க எவ்வளோ வரும் 23, ஏனா 1, எஸ்னா 19, அப்போ கூட்டம் நினைக்க எவ்வளோ வரும் 20 43 வரும். இப்போ 43ல ஒரு 3 கழிச்சு எவ்வளோ வரும் 40 வரும். பார்த்தீங்களா இருக்கு 5 கழிச்சிருக்காங்க, ஒரு கான்செப்ட் வருதா? ஸோ வரவே வராது. ஓகே அதே மாதிரி இங்கேயும் கூட ஒரு கான்செப்ட் வராது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 குறைச்சாங்கன்னா கூட இங்கே 2 எழுத்துக்கு 2 குறைச்சா சொல்லலாம். அதே மாதிரி 3 எழுத்து இருக்குல்ல, 3 தானே குறைச்சிருக்கணும். பட் ஆனால் எவ்வளோ குறைச்சாங்க, 5 குறைச்சிருக்காங்க. ஸோ கான்செப்ட்னா அது நார்மல் ஆர்டர் கிடையாது. ஓகேவா? இங்கே என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்னது இசட்னா 1, ஒய்னா 2, ஏனா 26, இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 28 வருது, ஸோ 2 கழிக்கிறோம், ஏன் 2 கழிக்கிறோம், 2 எழுத்துக்கணும், 2 கழிக்கிறோம், 26 வருது. ஸோ அதே மாதிரி வாஸ் அப்படின்னா 43 வருது, அப்போ 3 கழிச்சு 40 தானே வரணும். பட் இங்கே 38 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம கண்டுபிடிச்ச கான்செப்ட் இது கிடையாது, வேற கான்செப்ட் போகணும். இங்கே என்ன கான்செப்ட்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு, நார்மல் ஆர்டர்ல ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ இஸ் அப்போ ஐ எனக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஐ அப்படின்னா 18, ஐன்னா எவ்வளோ வரும் 18 வரும். ஸோ இதே மாதிரி எஸ் எனக்கு எவ்வளோ வரும் ப்ளஸ், எஸ்ன்னு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 8. ஓகே அப்புறம் ரெண்டே கூட்டினா 26. ஓகேவா ரிவர்ஸில். ஓகேங்களா இதே இது வாஸ் டபுள்யூ எனக்கு எவ்வளோ வரும் 4, ஏ அப்படின்னா 26, எஸ்னா 8, இப்போ கூட்டினா 38. ஓகே நம்ம எதுவுமே பண்ணலை, ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்பர்ஸை போட்டு கூட்டினாலே போதும் ஆன்சர் வந்துடுது. அப்போ ஆர் அப்போ ஏன்னா எனக்கு எவ்வளோ வரும் 26, ஆர்னு எனக்கு எவ்வளோ வரும் 9, ஈன்னு எனக்கு எவ்வளோ வரும் 22. ஓகே இப்போ ஃபுல்லாக கூட்டுங்க. ஓகேவா 26 9 எவ்வளோ வரும் 35, அப்போ 57. ஓகே ஆன்சர்னது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் நீ கரெக்டாக பண்ணும், நீங்கள் லைட்டாக மாற்றி போடலாம் ஆன்சர் மாறிடும். ஓகேவா அவ்வளோதான். ஓகே அடுத்து 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எனக்கு என்ன? ஓகேவா 2 நாணயம் சுண்டப்படுகிறது, அப்போ 2 நாணயம் சுண்டப்படுது அப்படின்னா எத்தனை நிகழ்வு நம்மளுக்கு கிடைக்கும்? ஓகே நிகழ்தகவு கேட்குறாங்க, நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது, பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகேவா ஸோ மொத்த நிகழ்வு என்ன வரும், 2 நாணயம் சுண்டி விடுறாங்களா, அப்போ ரெண்டுமே ஹெட் விடலாம், இல்லைனா ஹெட் டைல் டைல் ஹெட் இல்லை. ஓகே மொத்தம் எத்தனை கிடைக்கும் எனக்கு, இப்போ 4 நிகழ்வு தான் எனக்கு கிடைக்கும். மொத்தம் எத்தனை நிகழ்வு கிடைக்கும், 4 நிகழ்வு தான் கிடைக்கும். இப்போ பெறப்பட்ட நிகழ்வு என்ன கேட்குறாங்க அவங்க, 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் இருக்கணும், எங்கெங்க வெவ்வேறு முகம் இருக்கு, இங்கே ஹச் டி இங்கே டி ஹச், அப்போ எத்தனை கிடைக்குது 2 தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே ரெண்டுமே ஒரே முகம், இங்கே ரெண்டுமே ஒரே முகம், அப்போ எங்கே வேறு இடத்துல இருக்கு, இது மட்டும் தான் வெவ்வேறு முகங்கள். அப்போ என்ன வரும் 2/4, அப்போ அடிச்சுன்னா வரும் 1/2. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஓகே இந்த கொஸ்டின் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஆன்சர் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், நிகழ்தகவு கேட்குறாங்க, அப்போ நிகழ்தகவு ஃபார்முலா என்னது, பெறப்பட்ட நிகழ்வு மொத்த நிகழ்வு. ஓகே மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளோங்க, மொத்த நிகழ்வு 20 பந்து இருக்கு, அதில் ஒரு பந்தை எடுக்கிறாங்க, அப்போ 1/20 போட்டக்கூடாது, தவறாக போயிடும். ஓகேவா இங்கே பொதுவாக என்ன சொல்றது, 20 இருக்கு 1 இருக்கு அப்படின்னா செல்ல,
20 சிவப்பு நிற பந்துகள் இருக்கு. ஓகே, கலர் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகேவா, கலர் பேஸ் பண்ணி கேட்டாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணும். உங்களுக்கு எத்தனை கலர் இருக்கு? ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. ஓகேவா, வேற வேறு கலர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. என்ன கலர் இருக்கு? சிவப்பு கலர் இருக்கு. ஓகே, மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்கு? 20 சிவப்பு நிற பந்துகள் இருக்கு. ஓகேவா, அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை பந்துகள்? 20 பந்துகள் இருக்கு. ஓகே, நான் சிவப்புன்னு பார்க்கல, எனக்கு மொத்தமே 20 பந்து தான் என்கிட்ட இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு சிவப்பு நிற பந்தை எடுக்க போறா சொல்றான். ஓகேவா, ஒரு சிவப்பு நிற பந்தை எடுக்க போறாங்க. அப்ப மொத்தம் 20 இல்ல, எந்த சிவப்பு இருப்பாங்க? ஏதோ ஒரு சிவப்பு இருக்கலாம்ல. அப்ப கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு எத்தனை இருக்கு? 20 வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. அப்ப பெறப்பட்ட நிகழ்வு எனக்கு எவ்வளவுதான்? 20 தான். அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 1. ஓகே, புரியுதுங்களா? சோ இப்ப என்ன பண்ணும், மொத்த பந்துகள் எனக்கு 20, அதுல சிவப்பு வந்து எடுக்கிறேன்னு சொன்னால சிவப்பு வந்து எனக்கு 20 இருக்கு. ஓகே, ஆன்சர் என்ன வரும்? 20/20 அடிச்சோம்னா 1, ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொஸ்டின் இப்படி வச்சுக்கலாம். பச்சை பந்து வந்து 40 இருக்கு, சிவப்பு பந்து 20 இருக்கு, அடுத்து கருப்பு பந்து ஒரு 15 இருக்கு. அப்ப இதுல ஒரு பந்தை எடுக்கிறோம், அந்த பந்து சிவப்பு பந்தாய் கிடைக்கணும். அப்ப நிகழ்தகவு என்ன வரும்? ஓகேவா, அப்ப நிகழ்தகவும் கேட்டால கீழே என்னது? மொத்தம் எத்தனை பந்து தான் பார்க்கணும், நீ கலர் பார்க்க கூடாது. மொத்தம் எத்தனை பந்து இருக்கு? 60, 15, 75. ஓகே, அந்த ஒரு பந்து சிவப்பு பந்தா எடுக்கிறோம். அப்ப சிவப்பு பந்து எனக்கு எவ்வளவு இருக்கு? 20. அப்ப 20/75 போடுவோம். ஓகேங்களா, சோ இங்க கலர் நிறைய இருந்துச்சுன்னா மொத்தம் பந்தனை கூட்டுவோம். அப்ப சிவப்பு மட்டும்னா சிவப்போட மதிப்பான மேல போடுவோம். அப்ப 20/75 வந்துருக்கும். ஓகே, அடுத்த ஆன்சர் வரும். ஓகேவா, பட் இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? மொத்தமே 20 பந்து தான் இருக்கு, அந்த 20 பந்துமே சிவப்பு நிற பந்து தான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 20/20 அடிச்சா 1 தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டம் √41 cm மற்றும் அதன் பரப்பு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு எனக்கு என்ன வரும்? ஓகே, பாருங்க, இதை வந்து நம்ம கெஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலாது L×V. அப்ப L×V மதிப்பு எங்க எவ்வளோ? 20. அப்ப எந்த ரெண்டு நம்பரும் பெருக்குனா 20 வரும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து மூளை விட்டம், மூளை விட்டம் எப்படி கண்டுபிடிப்போம்? √L²+B²=2. அப்ப எவ்வளவு வருது? 41. ஓகேவா, அப்ப L²B² கூட்டம் எனக்கு எவ்வளவு வரணும்? 41 வரணும். ஓகே, இப்ப பாருங்க, அப்ப எந்த நம்பர் போலாம்? 5×20 போடலாமா? 5×20 கரெக்ட். அதே மாதிரி 5²25, 4²16, 2 கூட்டினா 41 வருது. ஓகே, அப்ப கான்செப்ட் என்ன அர்த்தம்? நானே கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். ஓகேவா, அப்ப 5×20 வேற எங்க 20 வரும் பெருக்குன்னா? 5×2 20 வரும், கரெக்ட் தான். 10²2² கூட்டினாலும் வரும், 104 எனக்கு வரும், 41 வராது. அப்ப எனக்கு இது எனக்கு வராது. இப்ப இதுதான் எனக்கு வரும், 5×20 தான் கரெக்ட். அப்ப நீளத்துற மதிப்பு 5, அகலத்தின் மதிப்பு 4. நம்ம கொஸ்டின் தான் கேட்கிறாங்க சுற்றளவு. அப்ப சுற்றளவுக்கு நம்ம ஃபார்முலா என்னது? 2L+P. ஓகே, அப்ப 2 நீளம் எனக்கு எவ்வளோ? 5, அகலம் எவ்வளோ? 4. அப்ப 2×9 சிக்கூட் எவ்வளோ வரும்? 18 cm. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா, இது மாதிரி நீங்க கெஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுரமீட்டரில் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகே, கோலத்தின் அடிப்பரப்புன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கோலத்தின் அடிப்பரப்பு இல்ல உருளையின் அடிப்பரப்பு, கூம்பின் அடிப்பரப்பு, இந்த மாதிரி அடிப்பரப்புன்னு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வட்டத்தின் பரப்புன்னு அர்த்தம். எதன் பரப்பு? வட்டத்தின் பரப்பு. வட்டத்தின் பரப்பு ஃபார்முலாது √π² அப்ப இந்த √π² மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1386. நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன வரும்? 3/r². ஓகேவா, எனக்கு √r² மதிப்பு தெரியுமில்ல எவ்வளோ? 1386. அப்ப 3×√r² மதிப்பு எவ்வளோ? 1386. இது அப்படியே பெருக்குங்க. ஓகேவா, 6×3=18, மீதி 1, அப்ப 24×1=25, 2×9=11, இங்க 1×3=4. சோ ஆன்சர் வரும் 4158. 4158 என்ன வரும்? பரப்புனா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்க ரெண்டுமே 4158 இருக்கு. இப்ப
பட் பின்னாடி பார்த்தா மீட்டர் கியூப், இங்க வந்து என்ன மீட்டர் ஸ்கொயர், எனக்கு எது சரி வரும்? ஏன்னா பரப்புனாலே மீட்டர் ஸ்கொயர்ல தான் எனக்கு வரும். அப்போ ஆர்சனாவது ஆப்ஷன் செகண்ட், கன அளவு தான் கியூப்ல வரும். ஓகே, பரப்பு வந்து ஸ்கொயர்ல தான் வரும். அப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அசல் மதிப்பை காண்க. ஓகே, இது என்ன சார் வட்டின்னு பார்த்தோன்னா, இது தனி வட்டி கொஸ்டின், இது ஆல்ரெடி நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகள் வந்துட்டாலே போதும், ஆண்டுகள் அதிகமாக இருந்தாலும் மேக்ஸிமம் தனி வட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 8%, எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 10,080. ஓகே, அப்போ தனி வட்டியில் மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா. ஓகேவா? சரி, எப்படி கண்டுபிடிக்கணும்னா, A×100 = 100B + PNR. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஏட மதிப்பு எவ்வளோ? 10,080 × 100 = இங்கே 100 பி இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பிஎன்ஆர் பெருங்க, எண்ணெய் ஆரம்பிக்கு எவ்வளோ வரும்? எண்ணெய் ஆரம்பிக்குன்னா 40 தான், அப்போ 40 பி. ஓகே, அப்போ 100B + 40B அப்போ எவ்வளோ வரும்? 140 பி. ஓகே, எவ்வளோ வருங்க? 10,080 × 100. இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 1 0 க்கு 1 0. அடுத்து 7 அடித்தோம்னா 2 × 14, இங்கே 7 அடித்த எவ்வளோ வரும்? 1 × 7 மீதி 3 30, 4 × 28 மீதி 2 4 × 28. ஓகே, 1 × 2 7 × 14 2 × 4 அப்போ 72 × 100 எவ்வளோ வரும்? 7200. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ வரும்? 7200. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையோட 100 பெருக்கணும். அடுத்து இது ரெண்டையுமே பெருக்கிக்கிட்டு 100 கூட்டி பிஇன் போடணும், அவ்வளோதான். 8×40 அப்போ 100 கூட்டினா 140 பி, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 5600. வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 6%. மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 6720. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் கிடச்சி என்ன கிடைக்கும்? வட்டி கிடைச்சிருமா? அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1120. 1120. அப்போ இப்படியே வாங்க, SA = PNR/100. ஓகே, வட்டி எனக்கு எவ்வளோ? 1120. அசல் மதிப்பு எவ்வளோ? 5600 × ஆண்டுகள் எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எவ்வளோ? 6/100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். 2 0 க்கு 2 0. 1 56 56, 2 56 112 0. அடுத்து 3 2 6, 5 2 20. அப்போ 3 கிலோ ஒன்றுனா 10/3 = 8. இப்போ 10/3 அடித்தா 3 1/3 ஆண்டுகள். ஆன்சர் அது 3 1/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான். ஸோ கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்னு எழுதிட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட், சுருக்குக, x+2 / x²+3x+2 + x-3 / x²-2x-3 என்ன வரும்? ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ண, இதை காரணிப்படுத்தணும். ஸோ காரணிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கீழே உள்ள பகுதி வந்து வேற வேறு தானே. ஓகே, எனக்கு ஒரே மாதிரி தான் பரவாயில்ல, அப்படி டேட்டா கூட்டிடும். பட் பகுதி வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காரணிப்படுத்திட்டு அடுத்து நம்ம சமப்படுத்த முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இருக்கு x²+3x+2. ஓகே, காரணிப்படுத்துங்க. பெருக்குனா 2 கூட்டுனா 3. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 1 2 2, 1 2 பிரிக்கலாம், 2 1 2 கூட்டினா 3. அப்போ x+1 x+2. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? x+1 x+2. ஓகே, அதே மாதிரிங்க x²-2x-3 பெருக்குனா -3 கூட்டினா -2. இப்போ எப்படி பிரிக்கலாம்? 1 - 3. ஓகேவா? 1 - 3 பிறகுனா -3, 1 - 3 கூட்டினா -2. அப்போ x+1 x-3. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பண்ணியாச்சு? காரணி பிடிச்சாச்சு, இங்கே அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்போ x+2 / இதோட காரணி எனக்கு என்னது? x+1 x+2 + அடுத்துங்க மேலே x-3 / x+1
எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு டைம் அடிக்கும் போது அடிச்சுக்கலாமா? பாருங்க, எக்ஸ் பிளஸ் டூ, எக்ஸ் பிளஸ் டூ கேன்சல். இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸ் பிளஸ் ஒன் காமன் தானே? அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கலாம், மேலே வந்து அப்படியே கூட்டுக்கு என்ன வரும்? இரண்டு. அப்போ ஆன்சர் வரும் ரெண்டு பை எக்ஸ் பிளஸ் ஒன், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ கீழே உள்ளது காரணிப்படுத்துறதே போதும், ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு சுருக்குக. ஓகே பாருங்க, ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் இருக்கு, மைனஸ் இந்த ப்ராக்கெட் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஏன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கு, ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி ஒரு பார் போட்டுருக்காங்களா? ஸோ ஒரு பார் போட்டாங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, அப்போ ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று பை நாலு எவ்வளோ வரும் பாருங்க. ஆக்சுவலி இது என்ன அரை தானே, அரையில் காலகழிச்சல வரும், கால் தானே வரும். அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று பை நாலு வரும். ஓகேவா, அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று பை நாலு சுருக்கு நிலை வரும் இருபது, ஒன்று போச்சுன்னா பத்தொம்போது பை நாலு. ஓகேங்களா, அப்போ இந்த மொத்த ப்ராக்கெட்டுக்கு மதிப்பு எனக்கு எவ்வளோ? பத்தொம்போது பை நாலு. அப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் எவ்வளோ? பத்தொம்போது பை நாலு. ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் பெருக்கல் தானே? அப்போ என்ன பண்ணலாம்? டேரெக்டாக பெருக்கலாம் இல்லை, அடிக்க முடிஞ்சது கிடைக்கும். எதாவது அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்லாமல் பெருக்குங்க. பத்து பை இருபத்தி ஒன்று. ஓகே, அடுத்து இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்குது, மைனஸ் ஒன்று பை மூணு தான். ஓகே, இப்போ மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஆஃப். ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஒன்று வகுத்தல் பத்து பை இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வகுக்கணுமா? ஸோ வகுக்குனா இப்போ என்ன ஆகும்? பின்னாடி உள்ள தலைகீழாக மாறுமா? அவ்வளோதான். அப்போ இருபத்தி ஒன்று பை பத்து. ஓகேவா, அப்போ ஒன்று எட்டு இருபத்தொன்று பை பத்து ப்ளஸ் எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலு. ஓகே, இப்போ பெருக்கு நாள் இருபத்தொன்று பை பத்து அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா, அப்போ இங்கிட்டு வந்துருங்க, மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் ஆஃப் இருபத்தி ஒன்று பை பத்து ப்ளஸ் எட்டு மைனஸ் பத்தொம்போது பை நாலு. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? எட்டுக்கு என்ன வச்சுக்கலாம்? ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ பகுதி சமமாக இருக்கா? சமமாக இல்லை, என்ன பண்ணோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். பத்து ஒன்று நாலு, எல்சிஎம் எவ்வளோ வரும்? இருபது வரும். அப்போ இருபது. ஓகே, அப்போ ரெண்டாவது பக்கம் தான் இருபதா? அப்போ மேலே ரெண்டாவது பக்கம்னா நாற்பத்தி ரெண்டு. இங்கே இருபதாவது பக்கம் அப்போ எவ்வளோ வரும்? நூற்றி அறுபது. அப்போ இங்கே அஞ்சாவது பக்கம், அப்போ மேலே அஞ்சாவது பக்கம்னா தொண்ணூற்றி அஞ்சு. ஓகே, மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ், இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நூற்றி அறுபது தொண்ணூத்தஞ்சு போச்சுன்னா அறுபத்தி அஞ்சு, அறுபத்தஞ்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு, அப்போ வரும் நூற்றி ஏழு பை இருபது. அப்போ வெளியே வந்துச்சுன்னா மைனஸ் நூற்றி ஏழு பை இருபது. இப்போ மைனஸ் ஒன்று பை மூணு மைனஸ் நூற்றி ஏழு பை இருபது. இப்போ இங்கே என்ன வரும்? இது டேரெக்டாக பெருக்க, மூணு இருபதா அறுபது. இங்கே இருபது வச்சு பார்க்குன்னா மைனஸ் இருபது, இங்கே மூணு வச்சு பார்க்குன்னா மைனஸ் முந்நூறு முந்நூற்றி இருபத்தி ஒன்று. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பை அறுபது. அப்போ மைனஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அறுபது இல்லை, முந்நூற்றி நாற்பத்தில் எத்தனை அறுபது இருக்கும்? ஐந்து அறுபதா முந்நூறு. ஓகே, அப்போ மைனஸ் ஐந்து நாற்பது நாற்பத்தொன்று பை அறுபது. ஓகே, ஆன்சர் என்ன வரும் பாருங்கள்? மைனஸ் ஐந்து நாற்பத்தி ஒன்று பை அறுபது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சரி, நார்மலாக போட்டு வந்துட்டே இருந்தாலே போதும், உங்கள் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பன்னெண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களின் மீ பேகா மற்றும் மீ சீமாவின் விகிதம் காண்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மீ பேகா கண்டுபிடிக்கணும், அடுத்து மீ சீமா கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, பன்னெண்டு பதினெட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணலாம், ரெண்டாள் டிவைட் பண்ணா ஆறு ஒன்பது, அடுத்து மூணாள் டிவைட் பண்ணா ரெண்டு மூணு. ஸோ அதுக்கு டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மீ பேக்கா அன்றைக்கி எவ்வளோ? ஆறு ஈஸ்ட்டு. அடுத்து இது மொத்தமாக பெருக்குன்னா மீச்சிமாவா? ஏன்னா ரெண்டே மூணு தனித்தனியாக கொண்டு போனால் அப்போ என்ன மொத்தமாக பெருக்கலாம்? இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, பெருக்க எவ்வளோ வரும்? முப்பத்தி ஆறு. ஓகேங்களா, அப்போ ஆறு ஈஸ்ட் முப்பத்தாறு அடித்தா வரும் ஒன்று ஈஸ்ட்டு ஆறு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ மீ பேக்கா ஆறு, மீச்சிமா முப்பத்தி ஆறு, அப்போ ஆன்சர் ஆறு ஈஸ்ட் முப்பத்தாறு அடிச்சோம்னா ஒன்று ஈஸ்ட்டு ஆறு.
நெக்ஸ்ட், இரு சார்பக எண்களின் மீச்சிமா 6006, ஓர் எண் 66 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்கிறான். ஓகேங்களா? ஸோ ஓர் எண் மற்றொரு எண் கேட்கிறப்ப என்ன கான்செப்ட் வரும், ஏ இன்ட்டு பி சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎம். ஓகே, அப்போ ஒரு எண் எனக்கு என்னது 66, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, மீச்சிம எவ்வளோ 6006 இன்ட்டு ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க, இரு சார்பக எண்கள். ஓகேவா, சார்பக எண்கள்னாலே ஹச்சிசிஎம் எவ்வளோ வரும், ஒன்று தான் வரும், ஏன்னா ஹச்சிசிஎம் ஒன்று இருந்தால் தான் சார்பக எண்களே. ஓகேங்களா? அப்போ ஹச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ, ஒன்று. ஓகே, இப்போ அடிங்க, 6 அடித்தோம்னா 11 6 66, இங்கே அடித்தோம்னா 1 6 001. ஓகே, இப்போ 11 அடிங்க, 1 11 11, 100 9 11 99 மீதி 1 11 1. அப்போ மற்றொரு எண்ணுக்கு என்ன வரும், 91 வரும், ஆப்ஷன் சி. ஓகே, ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி. ஓகே, அப்போ இந்த தீர்வில் மொத்தம் 27 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. இந்த 27 கொஸ்டின் பதில் நார்மலான கொஸ்டின் தான் இருக்குது, எந்த ஒரு கொஸ்டினுமே இந்த கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லுறதுக்கு எந்த ஒரு கொஸ்டினுமே இல்லை. ஏன் அதை சொல்கிறேன்னா, முன்னாடியே நான் பார்க்கும்போது ஒரு கிட்ட 44 கொஸ்டின் பேப்பர் நான் பார்த்துருக்கோம். இந்த 44 கொஸ்டின் பேப்பர்லேயே வந்த மெத்தட் நிறையா கொஸ்டின் வந்திருக்கு, நிறையா கொஸ்டின் வந்த கொஸ்டினே தான் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு கொஸ்டினுமே டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா கண்டிப்பாக ஃபுல்லாக மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க, மார்க் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா இப்போ டிஎன்பிஎஸ்சில் ஒரு போன வாரம் ஒரு தேர்வு நடந்திருக்கு. ஸோ அதற்கான கொஸ்டின் பேப்பர் வரும்போது அதுக்கான விளக்கமும் கொடுக்க ரெடியாக இருக்கும். அதில் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்குறாங்க, எத்தனை கொஸ்டின் நம்மளோட மெத்தடில் வந்திருக்கு, இந்த கொஸ்டின் ஃபுல்லாக அடிக்க முடியுமா இல்லையா சொல்லும் அனைத்துமே தெளிவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.